வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ சிஇ இருக்குது, ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு 200 கிராம் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கிழங்க மசிச்சிட்டோம். இப்போ 1 கப் வந்து கோதுமை மாவு எடுக்கிறேன், அதாவது 250 கிராம். நமக்கு சக்கரவள்ளி கிழங்குல உப்பு தேவையான அளவுக்கு இருக்குது, மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா நச்சு போட்டுக்கலாம். கசூரி மேத்தி வாசத்துக்காக நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மல்லித்தலை வேணான்னு போட்டுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம், இது ஆப்ஷனல் தான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. போதும். இப்போ 1 ஸ்பூன் மட்டும் ஆயில், மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, அப்படி நீங்கள் சப்பாத்தியாக போட்டுடலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு ரெடி. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இந்த அளவுக்கு 12 சப்பாத்தி வரும். 2 பக்கம் திருப்பி போட்டு அப்புறம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சப்பாத்தி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் அதிகமான நார்ச்சத்து உள்ளது கிழங்கு, அதனால உங்களுக்கு வெயிட்டும் குறையும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சக்கரவள்ளி கிழங்கு.